அயோக்கியர்களாக இன்றைக்கு நாம் தமிழர் கூட்டம் இருக்கிறது என்றால் இதைவிட வெக்க என்ன, நாம் தமிழர் எதுக்கு அப்புறம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சொல்றது நீங்க சாட்டையவா வச்சுக்கோங்க. இப்ப என்னப்பா சாக்கடை தான் அது. சுமன் தேவர் திருமகனார் கையை உயர்த்திட்டு அந்த சீமானந்த் இப்படி அடிப்பான், அப்படி அடிப்பார் மைக்கு முன்னாடி அதே பாணியில். டேய் நான் சொல்கிறான், காட்டில் போய் ரெண்டு நாள் புரோட்டா சுட்டவனு வாடா, ஒரு நாள் நீ காட்டில் வந்து மலையை ஏறிப்பார், பள்ளத்தாக்குகளில் இறங்கிப்பார். நீ கட்டியிருக்கிறீல மனைவி, அந்த மனைவியினுடைய கணவர் பேர் முத்துக்குமார், சுபா முத்துக்குமார்னு பேர், உனக்கு தெரியுமாடா? முத்திரையர் சமூகத்தில் பிறந்தவர்களும் சிங்கத்தை போடுறாங்க, அதே மாதிரி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் சிங்கத்தை போடுறாங்க. அப்போ நீ இந்த மூணு சமூகத்தையும் இழிவுபடுத்துறியா? அது ஒரு ஏங்க நான் கேட்குறேன், இல்லை அதையும் தான் கேட்கணும். என்னன்னு கேட்குறேன்னா, புலிக்கு பிறந்தவெல்லாம் அவன் கிடையாதுங்க, நீங்கள் வேற. நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முகிலன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன் ஐயா. இப்போ நாம் தமிழர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா அவங்க பேசுறது வந்து சாதி மறுப்பு, சாதி ஒழிப்புன்னு பேசுறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா, அருந்தேரி சமூக மக்கள் ரொம்ப இழிவுபடுத்தி பேசினாங்க, இப்ப தேவர் சமூக மக்களை வந்து டார்கெட் பண்றாங்க, இது என்ன மாதிரியான அரசியல் ஐயா? இல்லை, பொதுவா நாம் தமிழர் கட்சி என்கிறதே ஒரு சாதிய கும்பலின் ஒட்டுமொத்த உருவம் என்றே நான் குற்றம் சாட்டுவேன். காரணம் என்னவென்றால், பசுமன் திருமகனார் அவர்களுடைய நினைவை போற்றுவோம் என்கிற சுவரொட்டியை இவர்கள் பதிவிட மாட்டார்கள். பசுமன் ஊ முத்துராமலிங்க தேவர் நினைவை போற்றுவோம் என்று சாதியை பின்புலமாக வைத்து அடையாளப்படுத்தி போடுவார்கள். அதேபோல பெரும்புலகு முத்தரையர் என்றுதான் அவர்கள் சுவரொட்டியை அடித்து என் முப்பாட்டனுக்கு நினைவை போற்றுவோம் என்று பம்மாத்து வேலைகளை செய்வார்கள். பெரும்புலகார் என்று பதிவிட மாட்டார்கள். அதான் நான் சொன்னேன், ஒட்டுமொத்த ஜாதிகளுடைய மொத்த வெறிக்கூட்டமாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நானும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒன்றாக சில காலம் பயணித்தவர்கள், கூடவே பயணித்தவர்கள். அவருடைய மகிழுந்திலே நீண்ட நேரம் பயணித்தவன் என்கிற ஒரு விஷயத்திற்கு நாம் வருவேமையானால், திருத்துறைப்பூண்டி பொதுக்கூட்டம் முடித்துவிட்டு நள்ளிரவு மகிழுந்திலே வந்து கொண்டிருக்கிற போது, மரக்காலத்தை தாண்டி வருகிற போது, ஒரு சாதியின் பெயரை கொண்ட ஒரு ஊர் பெயர் வரும். இதை பார்த்துவிட்டு ஓட்டுநர் உறங்கிவிடக்கூடாது என்பதற்காக பேச்சு கொடுத்து கொண்டே வருவது வழக்கம். நள்ளிரவு நடுநிசையை தொடுகிற போது அண்ணனிடத்தில் சொன்னேன், இது போன்ற சாதிய பெயர்களை கொண்ட ஊர்களையும் தெருக்களையும் நாம் ஆட்சிக்கு வந்தால் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் அண்ணனிடத்தில் சொல்லுகிற போது சொன்னார், ஏன் இளையவளே இதெல்லாம் உங்களுக்கு வேலையாது, அது 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 பாட்டுக்கு இருந்திருப்போம், அதெல்லாம் நம்மளுடைய வேலை இல்லை. அன்றைக்கு தான் புரிந்தது சாதிய வன்மம் உள்ளே இருக்கு. முதன் முதலாக சீமான இடத்திலே சாதிய வன்மம் தலை தோங்கி கிடைக்கிறது என்பதை பதிவிட்டவன் என்கிற முறையில் சொல்கிறேன். நான் தான் சொன்னேன், நாம் தமிழர் கட்சியில் சாதிய மனோபாவம் மேலோங்கி நிற்கிறது. இப்போ என்னென்னா, அண்ணனை சுற்றி இருக்கிறவங்களாம் நீங்கள் சாதாரண ஆட்கள்னு சொல்லிட முடியாது. அந்த தேவர் என்கிற ஒரு அடையாளத்திற்காக சொல்லுகிறேன், அந்த கம்யூனிட்டி, அந்த வகுப்பை, அந்த சாதியை சார்ந்தவர்கள் தான் அண்ணனை சுற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக மீசை ராசேந்திரன் என்பவர், அதுக்கப்புறம் வந்து அன்பு தென்னரசன் போன்றவர்கள், ஏன் தடா மூத்த பெரியவர் தடா சந்திரசேகர் போன்றவர்கள் எல்லாம் அவர் கூடவே பயணிக்கிற போது, இன்றைக்கி அதே சந்திரசேகரனுடைய தூரத்து உறவினராக இருக்கிற சரவணன் என்பவர் தான் இன்றைக்கி தலைமை நிலைய செயலாளராக இருக்கிறார். ஆக ஒரு சாதிய வட்டத்திற்குள் அவர் சிக்குண்டு கிடக்கிறார். இந்த நிலையில் இப்பொழுது பரபரப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டதைப் போல், ஏற்கனவே வந்து அருந்ததியர்களை வந்து வந்தேரிகள் என்றும், அது மட்டுமல்லாமல் அவர்கள் இங்கே இருக்கிற மலத்தை அள்ளுபவர்கள், மலத்தை எடுக்கக்கூடியவர்கள், சுத்தம் செய்யக்கூடியவர்கள் என்று இழிவாக பேசி அந்த மக்களை புறக்கணித்ததனுடைய விளைவு ஈரோடு கிழக்கு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய பலத்த அடியான தோல்வியை பெற்றது, அது நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக, பெரியாரை புறந்தள்ளுகிற காரணத்தால் இவர்கள் இன்றைக்கு சாதிய வன்மத்தோடு தமிழ்நாட்டில் உலாவ தொடங்கி இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், இதே சீமானவர்கள் ஆரம்ப நிலையில் பெரியாருடைய புகைப்படம் குறித்த பணியனைத்தான் போட்டு அரசியல் செய்ய தொடங்கினார். இடத்துல சொன்னார் ஒரு நாள், என்ன சொன்னார்னா, இளவல ஒரு ரெண்டு துண்டு போடுவோம்,
ஒன்று திராவிட துண்டு, ஒன்று தமிழ் தேசிய துண்டு. இந்த துண்டில் எந்த துண்டில் அதிகமாக காசு உள்ளதோ அந்த துண்டை தூக்கி தோளில் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வளத்திற்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் பணம் தேவைப்பட்ட காரணத்தால் இன்றைக்கு திராவிட துண்டில் துண்டு காசு விழுகவில்லை, தமிழ் தேசிய துண்டிலே காசு விழுந்ததால் அந்த துண்டை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு சாதி பெருமை பேசுகிற அயோக்கியர்களாக இன்றைக்கு நாம் தமிழர் கூட்டம் இருக்கிறது என்றால், இதைவிட வெக்க என்ன? நாம் தமிழர்னு எதுக்கு அப்புறம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஈழத்தில் எம் இனமானத்துடைய தேசிய தலைவன் சாதியை ஒழித்து விட்டுத்தான் இனத்திற்கான அடையாளத்தோடு களத்திலே போராடி வெற்றி கண்டார். இது வரலாறு இன்றைக்கும் மெய்வித்து காட்டி கொண்டிருக்கிறது. அவருடைய வழித்தோன்றர்கள் என்று வாய்களியே பேசுகிற இவர்கள் தேசிய தலைவருடைய படத்தை பொறித்து கொண்டு அவமானப்படுத்துகிறார்கள் என்றே நான் சொல்லுகிறேன், கேவலப்படுத்துகிறார்கள். இனமானத்துடைய தேசிய தலைவருடைய பாதையும் வழியும் என்னவென்று உணராதவர்கள் இன்றைக்கு அரசியல் பிழைப்பிற்காக, தன் பிழைப்பிற்காக, தன் வாழ்விற்காக எல்லாத்தையும் தவிடுபுடியாக்கி இருக்கிற உண்மையான தொண்டர்களை, இருக்கிற தேசிய தலைவருடைய அன்பு பொழிந்தவர்களை எல்லாம் இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து அகற்றுகிற வேலையை சீமான் கையில் எடுத்திருக்கிறார் என்றால் பின்னணியில் சில சாக்கடைகள் இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. வச்சுக்கோங்க, இப்போ என்னப்பா சாக்கடை தான் அது. அதே எப்படி வந்து சேட்டை, சாக்கடை சேட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த சாக்கடைக்குள்ள இருக்கிற அந்த நுண்கிருமிகள், புழு பூச்சிகள் சும்மாவே இருக்காது. கிருமி நாசினிகளை வெளியே விட்டு கொண்டிருப்பதை போல இவன் வந்து அந்த கட்சிக்குள்ளே போய் உட்காந்துட்டு, இவன்லாம் என்றைக்கு கட்சிக்குள்ளே வந்தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே சொல்லுங்கள் பார்ப்போம். இவன் ஒரு மருந்து ஆளுநராக திருச்சி பகுதிகளில் வேலை செய்து கொண்டிருந்தவன். இவன்லாம் வந்து அண்மையில் கூட என்னை பற்றியான ஒரு பதிவை அவன் வெளியிட்டிருந்தான். நான் இவன் இது போன்ற கரிச்சான் குஞ்சுகள் சொல்கிறத விட கழிச்ச குஞ்சுகள் என்று சொல்லுவார்கள் கிராமத்தில். கிராமத்தில் வந்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கோழிகள்லாம் ஒரு சீசனில் செத்துப்போம், அது வெயில் சீசனில். மனிதனுக்கு பிளேக் நோய் வர்றது மாதிரி அதுக்கு ஒரு நோய் வரும். அதை விட மோசமானவன் இவன்லாம். இவன்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை கெடுத்து குட்டிச்சுராக்குகிற வேலையில் அவன் தான் பேசுகிறான். பசுமன் தேவர் திருமகனார்னு கையை உயர்த்திட்டு அது அந்த சீமானந்த் இப்படி அடிப்பான், அப்படி அடிப்பார் மைக்குக்கு முன்னாடி. அதே பாணியில் ஏய், சொந்த புத்தி சுய புத்தியோடு பேசுங்கடா, ரெண்டு மூணு புத்தகம் படிச்சுக்கிட்டு வந்து பேசுகிறான். இவன் வந்து காட்டில் வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போய் புரட்டா சுட்டுட்டு வந்தான்லாம் பேசுகிறான். நான் சொல்கிறேன், இந்த சாக்கடைக்கு பதிவு சொல்லுகிறேன், நேருக்கு நேராக அரசியல் ரீதியாக வரலாற்று ரீதியாக தர்க்கம் செய்ய தயாராக உனக்கு தெம்பு திராணி இருக்கிறதா? நேருக்கு நேராக உட்காந்து பார்ப்போமா, யார் தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறார்கள் என்பதை போட்டு பார்த்துருவோமா? சும்மா வாய்களையே வக்கனையாக பேசிக்கிட்டு இருக்கிற கொள்கைவாதிகளை குழப்பத்தில் ஏற்படுத்தி விட்டு அந்த கட்சியிலிருந்து அகற்றுகிற பெருமை இந்த சாக்கடைக்கு உண்டு என்பதை ஆணித்தரமாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் மேலே எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குது. ஏன் அந்த மரியாதை நான் வச்சுக்கிறேன்னா, கொஞ்ச நாள் அவருடன் நீண்ட காலமாக பயணித்தவன் என்கிற பெருமை உண்டு என்றாலும் கூட, இது போன்ற சாக்கடைகளை பக்கத்தில் வைத்து கொண்டு இவர் பெருமிதப்படுகிறார் என்பது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த கட்சியிலே பிரபாகரன் என்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவரின் அருந்தொண்டர்கள் இன்றைக்கு அந்த இயக்கத்திலிருந்து அகற்றியிருக்கிறார்கள், அகற்றப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் அலக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டு என்னால் நிறைய கூற முடியும். ஆக இது போன்ற சாக்கடைகளை பக்கத்தில் வைத்துக்கணும். அவன் சொல்கிறான், காட்டில் போய் ரெண்டு நாள் புரோட்டா சுட்டவனு, வாடா ஒரு நாள் நீ காட்டில் வந்து மலையை ஏறிப்பார், பள்ளத்தாக்குகளில் இறங்கிப்பார். சரி, நான் தான் ரெண்டு நாள் இருந்தேன், அது எனக்கு பெருமை தான். ரெண்டு நாள் இருந்தாலும் பெருமை தான், உன்னை வாழ்த்துறேன். ஏன்னா ரெண்டு நாள் தானே இருந்தேன், அதனால் வந்து உன்னை வாழ்த்துறேன். நல்ல உண்மையான அறிவு தெளிவாக நான் இருந்தனால நீ ஒரு ஆள் தாண்டா விலக்கி சொல்லியிருக்கிற. அண்ணன் முத்துக்குமார்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, நீ கட்டியிருக்கிறீல மனைவி, அந்த மனைவியினுடைய கணவர் பேர் முத்துக்குமார், சுபா முத்துக்குமார்னு பேர், உனக்கு தெரியுமாடா? அவருடைய கல்லறையை இடித்த படுபாவிடா நீ, அவருடைய எலும்பு கூடுகளை எடுத்துக்கொண்டே வங்காள விரிகுடாவில் தூக்கி வீசியவன்டா நீ. அப்போ நீ சொல்கிற எங்கே முத்துக்குமாரனை பேசு, அவரும் ரெண்டு நாள் தான் சந்தனக்காட்டில் இருந்தார், அவர் முறுக்கு சுட்டார்ன்னு சொல்லு பார்ப்போம். சரியான ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் சொல்கிறா பார்ப்போம். அப்போ இவனுங்கள்லாம் என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏதாவது ஒரு அரசியல் பேசி சம்பாதிக்கிற நோக்கத்திற்காக இவன் வந்து அவனுடைய சேனலில் ஏதாவது வந்து சப்ஸ்கிரைபர் ஏறணுங்கிறக்காக ஏதாவது ஒன்று பேசி நம்மளை இழுக்கிறான். என்ன காரணம்னா, சப்ஸ்கிரைபர் ஏறுறதுக்கு தான் நம்மளையும் போட்டு தொட்டு பார்க்குறான். அட என்ன வா என்னத்தை சுடந்தில், நான்லாம் தலைவன் வளர்த்த பிள்ளை, அதனால் தடுமாறி வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறேன். நீ வந்து சாதி வன்மத்தில் இன்றைக்கி என்ன சொல்கிறா, பசுமன் திருமணனாருக்கு பக்கத்தில் எப்படி புலி, அது என்ன சிங்கம் அப்படிங்கிற டேய். அப்போ இவர்கள் வந்து ஆண் சிங்கத்தை வந்து போடலையா, பெண் சிங்கத்தை போடலை, டேய் அது ஒரு குறியீடு, அந்த மக்களுடைய குறியீடு.
எதற்காக அதை போடுறாங்கன்னு சொன்னால், நாங்கள் வீரம் செறிந்தவர்கள், மரபை பெற்றவர்கள் என்கிற காரணத்தால் நாங்கள் வந்து பசித்தாலும் புல்லை திங்க மாட்டோம்டா, அடித்தாலும் புளி அடித்து சாப்பிடுவோம்டான்னு சொல்கிறதுக்காக ஒரு குறியீடை பயன்படுத்த. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாதியை குறிப்பிடுகிறேன் என்று நீங்கள் தவறாக கருதிவிடக்கூடாது, அடையாளத்திற்காக சொல்கிறேன். இன்றைக்கு வந்து பெரும்பிடுகார் சமூகத்தில் பிறந்தவர்கள், முத்திரையர் சமூகத்தில் பிறந்தவர்களும் சிங்கத்தை போடுறாங்க. அதே மாதிரி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் சிங்கத்தை போடுறாங்க. அப்போ நீ இந்த மூணு சமூகத்தையும் இழிவுபடுத்துறியா சிங்கம்ங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை பயன்படுத்தி? அப்போ நீ எவ்வளோ பெரிய அயோக்கியன். இங்கே ஒரு கேள்வி. ஆ சொல்லுங்க. இப்போ தேவர் காலுக்கில் ஏன் சிங்கத்தை போட்டேன்னு கேள்வி கேட்குறேன், அதே சாட்டம் கொடுங்க. இவங்களோட பேனர் அடிக்கும் போது புலியோட படத்தை போடுறாங்க. அப்போ இவங்க என்ன புலிக்கு பிறந்தவங்களா? இது வந்து நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ இந்த சாக்கடை போன்றவர்கள்லாம் நான் என்ன புளிக்கும் இவங்களுக்கு என்னங்க தொடர்பு இருக்கு? அவர் தேவர் காலிக்கில ஏன் சிங்கம் இருக்குன்னு கேள்வி கேட்குறேன். அது ஒரு ஏங்க நான் கேட்குறேன், சீமான் காலிக்கில புலி படத்தை போடுறாரு, அப்போ சீமான் என்ன புளிக்கு பிறந்தவரான்னு ஒரு கேள்வி வரும்ல? இல்லை அதையும் தான் கேட்கணும். என்னன்னு கேட்குறேன்னா, புளிக்கு பிறந்தவெல்லாம் அவன் கிடையாதுங்க, நீங்கள் வேற இந்த காட்டில் உள்ள புளி கரைக்கிற புளிக்கு வேணால் பிறந்திருப்பான். புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ வந்து திரௌபதி அம்மன் திருத்தலம் இருக்கிறது. அந்த திரௌபதி திருத்தலத்தில் வந்து காலுக்கு கீழே சிங்கம் தான் வரைவாங்க, சிங்க உருவமைப்பு தான் போட்டிருப்பாங்க. அப்போ வன்னியர்கள் என்கிற அந்த பெரும்பான்மை சமூகத்தை இவன் கொச்சைப்படுத்துகிறானா? சிங்கத்தை மையப்படுத்தி பெரும்பிடுகு முத்திரையர் சமூகத்தைச் சேர்ந்த அவர்களை கொச்சைப்படுத்துகிறானா என்பதை இந்த சாக்கடை போன்றவர்கள் உணர வேண்டும். இவங்க இவன் என்னன்னா, சாதிக்கு சாதி இவங்க வம்புழுத்து வருவதே இப்போ பெரிய, அதனால தான் நான் சாக்கடைன்னு சொல்கிறேன். இவங்க பேசியது தமிழ் தேசியம் சொல்லிவிட்டு இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால், நான் இந்த மண்ணில் மகத்தான பக்குவத்தை உருவாக்கி மனிதநேயத்தை பாதுகாத்து ஏழைகள் எவரும் மதுக்கடைகளில் போய் மதுவை அறிந்துவிடக்கூடாது, கல்லை உண்ணக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தோட்டத்தில் இருந்த 10,000 தென்னமரங்களை வெட்டி வீழ்த்தி கல்லை இறக்கக்கூடாது என்கிற போராட்டத்தை அன்றைக்கே அறிவித்த மாபெரும் தலைவன், பெரும் தலைவன் பசுமன் திருமகனார். அந்த மாபெரும் தலைவனை இப்படி போய் கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால், இப்போ 30 அக்டோபர் அந்த திருமகனாரின் பிறந்த நாள் வருகிறது. இவர்கள் பசுமண்ணிற்கு வந்து விடுவார்களா என்று இன்றைக்கு அந்த சமூகத்தினுடைய இளம் தலைவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள் இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து நீ வாடா உள்ள அப்படிங்கிற ஒருமையில் பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு காலத்தை வந்து சூழ்நிலை மாற்றிருக்க, காலை வச்சு பாடுறா நீ அப்படிங்கிற மிரட்டுற அளவுக்கு இன்றைக்கி கொண்டு போயிருக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு சமூகத்தையும் இப்படி வம்புக்கிழுத்து இவர்கள் வந்து வசைபாடி கேவலப்பட்டு நிற்பது தான் இவங்களுடைய வேலையாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து சீமான் வந்து அந்த மேற்கு மாவட்டங்களில் மிக பெரும்பான்மை பெற்றிருக்கிற அருந்ததியர்களை சீமான் ஈரோடு கிழக்கு தேர்தலிலே அவமானப்படுத்தி வந்ததனுடைய விளைவு அங்கே குடும்பாவிகள் கொளுத்தப்பட்டது, ஏன் புலிக்குடிகள் கொளுத்தப்பட்டது. இன்றைக்கு வந்து தேவர் சமூகத்தை குறிப்பாக பசுமன் திருமகனாரை மையமாக வைத்து இந்த சாக்கடைகள் போன்றவர்கள்லாம் வம்புழுக்கிறார்கள் என்றால், இவனை எல்லாம் எங்கே கொண்டே சொம்முவது என்று தெரியவில்லை. இவெல்லாம் என்னத்தை வந்து தேசிய தலைவனுடைய கொள்கைகளை படித்து வந்தான், இவனுக்கெல்லாம் என்ன தமிழ் தேசியம் தெரியும்? தமிழ் தேசியம்னா என்னடாரே, ஏண்டா உனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஏறணுங்கிறக்கா எதையாவது பேசி உளறி கொட்டிக்கிட்டு இருக்கிறியா? எப்போ காலம் ஒரு நாள் கடிந்து வருகிற போது நீ தண்டிக்கப்படுவாய். அது சும்மாவெல்லாம் கிடையாது. நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் நான் என்ன உனக்கு என்ன இந்த வாயை வச்சுக்கிட்டு நீ என்னமோ பெரிய பதவி அடைஞ்சது மாதிரி பீத்திக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் அதெல்லாம் நல்லா இல்லை தம்பி, அடக்கிக்க இல்லைன்னா அடக்க வேண்டிய சூழலும் வரும். புரியுதுங்களா? அதனால் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் பசுமன் திருமகனாரை இழிவுபடுத்துகிற அந்த இழிவு செயலை இந்த சாக்கடை போன்றவர்கள் தொடர்ந்து செய்து வருவது வன்மத்திற்குரியது. ஒவ்வொரு சமூக கட்டமைப்பினுடைய தலைவர்களையும் ஒவ்வொரு சமூகத்தையும் இழிவுபடுத்துகிற வேலையை இன்றைக்கு நாம் தமிழர் இல்லை, நாம் அது என்ன கட்சின்னே தெரியல, அது அந்த இன்றைக்கே அதில் வந்து கிளம்பிட்டாங்க எல்லாரும் போட்டு தாக்குவோம். நான் நீ வந்து குண்டியை நட்டம் ஒடுக்கணும்னாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சியை பிடிக்க மாட்டீங்களா? காரணம் நீங்கள் பேசுகிற அரசியல், நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற தமிழ் தேசிய பொய்யான அரசியலை எல்லாம் பார்த்தா காரி துப்பிட்டுருக்குறாங்க தமிழ்நாட்டில். இன்றைக்கி உங்கள் கட்சியிலேருந்து விலகி போனவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவங்கள் தற்குறிகள் என்று பேசுகிற அளவிற்கும் தினந்தோறும் கட்சியை விட்டு வெளியில் போகிற அவலக்குடும் இன்றைக்கி நடந்திருக்கிறது என்றால், உங்களுடைய அணுகுமுறைகளும் உங்களுடைய அரசியல் பார்வையும் தோல்வியுற்றது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் இப்போ வந்து சிங்கத்தை இழிவுபடுத்துவதும், பசுமன் திருமகனாரை இழிவுபடுத்துவதும், பெரும்பிடுகாரை இழிவுபடுத்துவதும், இது போன்ற தொடர்ந்து இந்த செயல்களை வந்து இப்போ நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் திருத்தலம் இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? காளியம்மன் திருத்தலம் இருக்கும், அதில் வந்து மிகப்பெரிய சுற்றுச்சுவர்லாம் கட்டுவாங்க அந்த கோயிலுக்கு. நாலு திசையிலும் நாலு மூலையிலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிங்கத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க, மிகப்பெரிய சிங்க சிலையை வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால்,
ஒரு காலத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் அந்த சிங்கத்து கூட போராடி கூட இந்த மக்களை இந்த தமிழர்களை காப்பாடி. ஆனால் ஒரு காலத்தில் மூலிகை பொருட்களை எடுப்பதற்காக அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று கொண்டிருக்கிற போது சிங்கங்களே வந்தாலும் எதிர்த்து நின்று தாக்குதல் நடத்திய வீர பரம்பரை இனம் தமிழ் இனம். நீங்கள் முரத்தாலேயே புலியை விரட்டிய பேரினம் தமிழர் இனம். இப்போ இதையெல்லாம் இவனுங்க பேசாமல் இந்த பசுமன் திருமகனாருக்கு கீழே சிலை ஏண்டா வச்சிங்க, நான் கேட்குறேன் நீ ஏண்டா வந்து புலி படத்தை போட்டுக்கிட்டும் அதுவும் தேசிய தலைவருடைய படத்தை போட்டுக்கிட்டும் அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு துப்புல்ல வெக்கமல்ல கேட்குறேன். நீங்கள் என்ன காமராசரை துதிப்படுறாங்க, காமராசருடைய வாழ்வில் கடுகளவாவது இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னோவா கிறிஸ்டா காரு, அதுக்கப்புறம் ஃபோர்டு மிகப்பெரிய விலை உயர்ந்த கார்களில் பவனி வருகிற இந்த பிழைப்புவாதிகள் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு சமூகத்தையும் அம்பலுத்து கொண்டு, அதுவும் தமிழ் சமூகத்தில் இருக்கிற அனைத்து சமூகத்தையும் அம்பலுத்து கொண்டு வருகிறது. தினந்தோறும் அந்த சாக்கடைன்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்கள், அவன் வந்து என்னென்னா இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை பாடல்களாக ஒன்று இருக்கும். என்ன பாட்டுன்னா, கையை கட்டி நாங்கள் வாயை பொத்தி அங்கே நின்னதெல்லாம் அது அந்த காலம். இது எவ்வளவு பெரிய வழியை உருவாக்கி வெளிப்படுத்துகிற பாடல் என்பதை அந்த பாட்டை முழுசாக கேட்டால் தெரியும். அதை போய் அவன் என்ன செய்கிறான், அந்த சமூகத்தை ஒம்பளிக்கிறதுக்காக அந்த தலைவர்களை ஒம்பளிப்பதற்காக இந்த பாடலை பாடி நக்கல் பண்ணி கேவலப்படுத்தி பறையர் சமூகத்தையும் இவன் வந்து இழிவுபடுத்துகிற வேலையை இவன் தொடர்ந்து செய்து வருவது தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கான சூழலை இவன் தினந்தோறும் உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஆண்டு கொண்டிருக்கிற அரசு துரிதமாக இவனை கண்காணிக்க வேண்டும். இவன் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறான், தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே சாதிய வன்மத்தை தூண்டுகிறான் என்பதை இந்த அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ சந்தனக்காடுகளில் சங்கமித்திருந்த என்னை போன்றவர்களை நீ இழிவாக பேசுகிற இந்த வாய் உன்னுடைய சகலையான உங்கள் கட்சியினுடைய தளபதியான உங்கள் கட்சியை உருவாக்கியவரான அண்ணன் சுபா முத்துக்குமாரை பற்றி உன் வாய் பேசுமாடா, பேசு பார்ப்போம். அப்போ உங்களுடைய அரசியல் நிலைகுலைந்து போயிருப்பதை பார்க்க முடிகிறது. 2026 மீண்டும் ஒரு பெரிய தோல்வியை படுதோல்வியை சந்திப்பதற்கு இன்றைக்கி நீங்கள் எல்லாம் கிளம்பிட்டீங்கடா, கிளம்புங்க. பார்வையாளனாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திருப்பி கேட்பாரா? இல்லை இல்லை, நான் நீங்கள் சரியான கேள்வி வைக்கிறீங்க. இப்போ நான் 2 தான்டா இருந்தேன், சரிடா நான் புரோட்டா சுட்டேன்டா ஒவ்வொருத்த நானாவது இப்போ புரோட்டா சுட்டு தின்னவேண்டா. மலத்தை திங்கிற விலங்குகளின் மலத்தையாக திங்கிறீங்க நீங்கள்லாம்,